ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ லியோ படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை இல்லை சும்மா விருப்பாக போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா தளபதி அண்ட் த்ரிஷா அவங்க காம்போவில் சும்மா வேறு லெவலில் ஷூட்டிங் சும்மா சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி 68 இந்த படத்தை வந்து யார் இயக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்லி அவர்கள் இயக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இப்போ என்னென்னா திடீர்னு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. என்னென்னா வந்து நம்ம தளபதி 68 படத்தை வந்து யார் இயக்க போகிறாங்க அப்படின்னா, கோபிச்சந்த் அப்படிங்கிற டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. கோபிச்சந்த் அவங்களை வந்து தெலுங்கில் வந்து பாலகிருஷ்ணாவை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வீரசிம்ஹாரெட்டி அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கியிருப்பார். ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 இன்ட்ரோ வந்து திரு பாலகிருஷ்ணா அவங்களுக்கு வச்சிருப்பாங்க. அந்த இன்ட்ரோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வைங்களே ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கர ஒரு காமெடியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தை வச்சு தான் வந்து ஏகப்பட்ட மீம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் தளபதி அவர்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். என்னென்னா வந்து இந்த தெலுங்கு பட டேரக்டரான திரு பாலச்சந்த் அவங்களோட ஸ்டோரியில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் நடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். வீரசிம்ம ரெட்டி படம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் வந்து 10 கார் 20 கார் கிட்ட பறக்கிற மாதிரியெல்லாம் ஒரு சீன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு பயங்கர காமெடியாக இருக்கும். ஏன்னா இந்த நியூஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உடனே பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.